வருவார். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நிமிட நச்சரிக்கை இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். துணையாளர் வருவார். இதற்காக வருவார், நிறை வாழ்வை நோக்கி, நிறை உண்மை நோக்கி ஒவ்வொரு நாளும் வழிநடத்துவதற்காக துணையாளர் வருவார். ஆளுகை செய்வதற்காக வருவார், அபிஷேகம் செய்வதற்காக வருவார், அனல் மூட்டுவதற்காக வருவார், வல்லமை கொடுப்பதற்காக வருவார், இயேசு கிறிஸ்து சொன்னதெல்லாம் கற்பிப்பதற்காக வருவார். எல்லாவற்றின் மேலாக பாவத்தினின்று, சாபத்தினின்று, நோயினின்று, பேயினின்று, அழிவினின்று, அடிமைத்தனத்தினின்று, அந்தகாரத்தினின்று, பயத்தினின்று, கடனினின்று, கண்ணினின்று, கவலையின்று நம்மை விடுவிப்பதற்காக, விடுதலை செய்வதற்காக வருவார். ஏனெனில் 2 கொரிந்தியர் 3:17 வாசிக்கிறோம், ஆண்டவரே ஆவியானவர் அவர் எங்குண்டோ அங்கு விடுதலை உண்டு. இத்தகைய விடுதலை கொடுக்க வருகிற ஆவியானவரே நம்பிக்கையின்படியாய் வரவேற்று நம் உள்ளத்தில் வாழச் செய்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.